அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இணைப்பார், எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜப ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நாம் நுழைந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய புது கிருபைகள், புது பலத்தை நாம் சுதந்தரிக்கவும், தேவனுடைய வார்த்தையின்படி வாழவும் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமின்றி தேவனுடைய வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் கூட நாம் இந்த புதிய வருஷத்தில் புது கிருபைகளை, புது பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் ஒரு சிறிதளவாகிலும் புதிதாய் செய்ய, ஏற்கனவே தேவன் நமக்கு பேசியிருக்கிற வார்த்தைகளே ஆனாலும் அதை வைத்து நாம் தேவனுக்காய் புதுதாய் நம்மை அர்ப்பணித்து கொள்ள விரும்பி நாம் ஜெபிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன். அதாவது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தம் செய்ய ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். அப்படியானால் தேவன் அவர் விரும்புகிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகள் வரையிலும் என்னவெல்லாம் நடந்திருந்தாலும் சரி, அது நன்மையோ அல்லது தீமையானது கூட நடந்திருந்தாலும் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோமே ஆனால், தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையாக மாற்றி விடுவார். அப்படியானால் தேவனில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 22:37 இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், இந்த வார்த்தையை பல முறை நாம் தியானித்திருக்கிறவர்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் ரோமர் 8:28 பார்த்தோம், தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்படி நாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதாக தான் இந்த வசனம் உபாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. எனவே இந்த வார்த்தை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மா, முழு சிந்தனை, முழு பலத்தோடு நாம் அன்பு கூறுவதற்கு ஆரம்பமாக முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் முழு இருதயம் எப்படி என்று சொல்லி தியானிக்கும் பொழுது, இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் நாம் தியானிக்க போகிற காரியம், எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது, அடுத்து எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முழு இருதயம் என்று சொல்லும் பொழுது அந்த இருதயத்தில் அரைகுறையாக நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற முடியாது. ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தை நாம் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை நாம் அகற்றிவிட்டு எதெல்லாம் இருக்க வேண்டுமோ அதை சேர்க்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இன்றைக்கு நம்முடைய இருதய மாற்று ஒரு சிகிச்சை போல இன்றைக்கு ஆண்டவருடைய வசனங்களை
நாம் உட்கொள்ளப் போகிறோம். எனவே எப்படிப்பட்ட இருதயத்தில் நாம் காணப்படக்கூடாது என்பதாக சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் எபிரேயர் 3:12 தியானிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம். எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார், எத்தனை முறை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார், எத்தனை பரிசுத்தவான்களை பயன்படுத்தியிருக்கிறார், எத்தனை முறை நாம் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வேதத்தின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அவர் அனல் முட்டுவதற்கு எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், பலவித காரியங்களை நாம் நினைத்து 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 நம்முடைய இருதயத்தில் அதை வைத்ததினால் என்ன நடந்தது? ஒரு அவிசுவாசம் வந்தது. அந்த அவிசுவாசம் வந்த பொழுது, அந்த அவிசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லும்போது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அவிசுவாசம் வரும்பொழுது அந்த இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, எனவேதான் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்ததை பெற முடியவில்லை, அவர் எதிர்பார்க்கிறதையும் நம்மால் கொடுக்க முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய உள்ளத்தில் அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாய் தேவனுக்கு தோன்றுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறபடி காரியங்கள் நடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று வந்து உங்களிடத்தில் அவிசுவாசத்தை உண்டு பண்ணினாதாய் காணப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த 2018 இந்த புதிய ஆண்டில் இப்படிப்பட்ட அவிசுவாசத்துக்கு நான் இடம் கொடுக்க போவது இல்லை, இந்த பொல்லாத இருதயமாக என் இருதயத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை, என் ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் விலகுவதற்கு ஏதுவான காரியத்திற்கு இடம் கொடுப்பதில்லை என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தின் காரியங்களை அகற்றிவிட்டு ஜீவனுள்ள தேவனை நான் நெருங்க போகிறேன் என்று தீர்மானம் எடுங்கள். உங்களை ஆண்டவர் கவனிக்கிறார், தேவன் உங்களை பார்க்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அப்படி அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். எனவே அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. இரண்டாவதாக யாக்கோபு 3:14 நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, கசப்பான விரோதம் வைராக்கியம் அதை உங்கள் இருதயத்தில் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதீர்கள். பெருமை வந்துவிடுகிறது. கசப்பான வைராக்கியத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, விரோதத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் பெருமை வர ஆரம்பித்து விடுகிறது. அது பெருமை என்ன சொல்கிறது? யாரோ ஒருவர் மேல் நமக்கு கசப்பு, யாரோ ஒருவர் மேல் விரோதம் வரும் பொழுது, அவர்களை விட நான் பெரிய ஆள், இவன் என்ன பெரிய மனுஷனா, இவள் என்ன பெரிய மனுஷியா, இவளுக்கு என்ன தெரியும், என்ன மாதிரி அவளால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணங்களை எல்லாம், பெருமைக்குரிய காரியங்களை எல்லாம் சாத்தான் கொண்டு வந்து இருதயத்தில் விதைத்து விடுவான். அப்படி விதைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அல்லவா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால் ஆண்டவரே எதிர்த்து நின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எதிலும் வெற்றி பெற முடியாது. யார் நம்ம பக்கம் இருந்தாலும் சரி, உலகமே நமக்கு பக்கமாக இருந்தாலும், எல்லா உறவுகள் பக்கமாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருந்தாலும், தேவன் மாத்திரம் நமக்கு எதிராக இருந்தார், ஒரு நாளும் நம் வெற்றியாய் வாழ முடியாது. அதனால்தான் 2017 வரை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போராடி போராடி தோற்று போனவர்களாக காணப்பட்டிருப்போம். நமக்கு வெற்றி இல்லாமல் போயிருக்கும். காரணம் என்ன? அந்த காரியத்தின் நிமித்தம், அந்த விஷயத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு விரோதம், தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு சுபாவம், ஒரு குணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் பெருமை வருகிறது. அந்த பெருமை நிமித்தமாய் தேவன் எதிர்த்து நிற்கிறார். எனவேதான் அந்த காரியத்தில் நாம் தோல்வியை சந்திக்கிறோம், நாம் வெற்றியை பார்க்க முடியவில்லை. எனவே இந்த புதிய ஆண்டில் நாம் நுழைந்து நாம் இன்னும் ஒரு 2வது மாதத்திற்கு கடந்து வருகிறோம். இந்த நாளில் நாம் தீர்மானிக்க வேண்டியது, பெருமையை தூண்டக்கூடிய இருதயத்தின் சிந்தனைகள், சுபாவங்கள், வைராக்கியம், விரோதம், கசப்பு அத்தனையும் நான் தூக்கி எறிந்து விடுவேன், என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது, தேவையற்ற அந்த காரியத்தை உங்கள் இருதயத்தை விட்டு நீக்கும் பொழுது, பெருமையற்ற ஒரு இருதயமாய் உங்கள் இருதயம் இருக்கும் பொழுது, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நேசிக்க முடியும், ஃப்ரீயாக ஆண்டவரை நேசிக்க முடியும். கசப்பு வைராக்கியம் இல்லாத இருதயம் உள்ளவர்கள் தேவனை அன்பு கூற முடியும்.
அப்படி அன்பு கூறும் பொழுது தேவனில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடப்பது அதிக நிச்சயம் பிரியமானவர்களே. எனவே அப்படிப்பட்ட இருதயத்திற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 21:34 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் பெருந்திண்டி வெறி கவலைகளினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டுடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் நம்முடைய இருதயத்தில் ஒருவேளை கசப்பு எனக்கு இல்லை, நான் அவிசுவாசமாய் இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லிவிட்டு உலகத்தின் சிற்றின்பங்களிலே ஓடுகிறவர்களாய், உலகத்தின் வெறிகளிலே ஓடுகிறவர்களாய், உலகத்தாரை போல வாழ்கிறவர்களாய், இன்னும் பலவிதமான பெருந்திண்டி நம்முடைய வாழ்க்கையே சாப்பாட்டுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே இயேசா எழுந்த போனது போல நம்முடைய சாப்பாட்டிற்காக, நம்முடைய உணவுக்காக பல காரியங்களை தூக்கி தேவனுடைய பிரியமான காரியங்களெல்லாம் அகற்றிவிட்டு அதற்காக ஓடுகிறவர்களாக, அது கிடைக்கல என்று சொன்னால் பாரம், எனக்கு வேண்டிய விதத்தில் எனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் பாரம், உலகத்தின் காரியங்கள் ஆசைகள் கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடி வெறி கொண்டவர்களை போல அலைந்து அது கிடைக்கவில்லை என்பதனால் பாரம், அல்லது பிரச்சனை போராட்டம் சூழ்நிலைகளை கண்டு அதனால் பாரம், கவலையினால் பாரம், ஏதோ ஒரு மனக்கவலை, எனக்கு வியாதி தீரவில்லை, பண கஷ்டம் தீரவில்லை, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல சம்பளம் இல்லை, என்னுடைய கடன் மாறவில்லை, என்னுடைய குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கவில்லை, என் வீட்டில் குடும்பத்தார் இப்படி இருக்கிறார்கள், என இப்படி பேசுகிறார்கள், இப்படி நடக்கிறார்கள் என்றதை குறித்தெல்லாம் கவலை பாரம் அது உங்களை அழுத்தும் பொழுது உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே உலகத்தின் காரியங்கள், பிரச்சனைகள், உலகத்தின் சிற்றின்பங்கள் போன்ற அத்தனை காரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு விசேஷமாக உங்கள் இருதயம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டுடைய வருகைக்காய் காத்திருக்கிற இருதயமாய் இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் ஆண்டவரை நேசிக்கும், தேவனில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எனவே நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளும்படியா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, தேவனின் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்படி அன்பு கூறுவதற்கு முழு இருதயத்தோடு கூட அன்பு கூற வேண்டும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. அப்படிப்பட்ட ஒரு அரைகுறையற்ற முழு இருதயம் வருவதற்காக எங்களோடு நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது இருதயமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறபடினால் இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்கி வரட்டும் அப்பா. அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ளும் இல்லாதபடிக்கு அவிசுவாசங்கள் விலகி போகட்டும். என்ன நடக்குமோ என்ற பயத்தினால் வருகிற அவிசுவாசங்கள் விலகுவதாக. யார் யார் உள்ளத்தில் இதுவரைக்கும் அவிசுவாசங்கள் காணப்பட்டதோ இப்பொழுது நொடிப்பொழுதில் அது விலகும்படி கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள் நிறைந்த அத்தனை இருதயங்களும் மாறட்டும். இப்பொழுது ஒவ்வொரு கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் விலகி அதனால் வந்த பெருமைகள் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையினாலே, இருக்கிற போராட்டங்களினாலே வருகிற அத்தனை பாரங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு ஓடி ஓடி அதிலே அதன் நிமித்தமாய் வந்த பாரங்கள் அத்தனையும் இப்போது இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு இருதயத்தை விலகட்டும். தன் குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வாழ்க்கை குறித்த கலக்கங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இருதயத்தை விலகுவதாக என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி அன்றைய முழு இருதயத்தோடு உடைய பிள்ளைகள் உண்மையில் அன்பு கூறட்டும் அப்பா. அதனால் உடைய பிள்ளைகள் அத்தனையும் நன்மையாய் வாழ்க்கையில் காண்பார்களாக. இதுவரை அவர் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் நன்மையாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பர் ஜெப ஊழியங்கள் வழங்கும் 1 கோடி ராகங்கள் என்ற இந்த டிவிடி 4 பாகங்களாக அனைத்து கிறிஸ்தவ நிலையங்களும் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 1 கோடி ராகங்கள் உருவாகும் கானங்கள் எல்லாமே உமக்காகத்தான் என் இயேசையா, எல்லாமே உமக்காகத்தான். இந்த டிவிடிக்களை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு தோறும்
காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.